ஃபர்ஸ்ட் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஊர் நண்பர்களுக்கும் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ என்ன அப்படின்னா ஸோ இன்னைக்கு பட்ஜெட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த பட்ஜெட்டில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இந்த எஃபண்டோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தர மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா எஸ்டிடின்னு சொல்ல போகிற செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருக்காங்க முன்பை விட இதுக்கான காரணங்கள் ஆல்ரெடி அவங்க சொன்னது தான் ஸோ அதிகப்படியான ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க அதிகப்படியான ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனாகவே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் கூடுதலாக இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வால்ட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐயிலிருந்து க்ராஷ் ஆயிருக்கு இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் கூடவே ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் லைக் மிட்காஃப் நிப்டியில் நடந்த இன்றைக்கி சுவாரஸ்யமான விஷயங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க ஸோ வாங்க இப்போ இந்த கண்டிப்பாக பார்க்கலாம் எஸ் இந்த டேக்ஸை ஏற்றினாங்கன்னு நம்ம சொன்னோம் இது எந்த மாதிரி ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டேக்ஸு ஏற்றுனது யார் யாரை பாதிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ரீட்டெய்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் தான் படித்தேன் அந்த வெப்சைட்டில் என்ன படித்தேன் அப்படின்னா பெரிய பெரிய நாடுகளில் பர் சொல்லப்படுற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிற கண்ட்ரியில் கூட இந்த மாதிரி ஒரு கேம்பிளிங்க்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து விளையாட மாட்றாங்களாம் பட் இந்தியா மாதிரியான ஒரு லோ பர்கேபிட்டா உள்ள ஒரு கண்ட்ரியில் இந்த மாதிரியான ஒரு வால்யூம்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து சர்ஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க இங்கே எஃப்எண்டோவில் வால்யூம் சஜ்ஜாயிருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக இந்த ரீட்டைலர் தான் ஸோ இவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முடிவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க ஆப்ஷனில் இதுக்கு முன்னாடி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபைவ்னு இருந்த எஸ்டிடி டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இது வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் ஸோ பாதிக்கு பாதி நம்ம என்ன ப்ரீமியம் வந்து நம்ம சேல் பண்ணுறோமோ அதில் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது முன்னே வந்து நம்ம பண்ண பண்ண ஒரு வேல்யூவை விட இப்போ ரெண்டு மடங்காக மாறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த மாதிரிலாம் செக்ஸ் வைக்கிறாங்க இதை நம்ம புரிஞ்சிக்கணும் அண்ட் ரெண்டாவது ஃப்யூச்சர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர்ஸுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்தது இப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ அப்படின்ற மாதிரி வந்து ஏற்றிருக்காங்க இதுவுமே வந்து சேம் விக்ஸ் வந்து க்ராஷ் ஆனதை பார்க்க முடிஞ்சது இந்த பன்னெண்டு மணிக்கு மார்க்கெட் டவுன் ஆச்சு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் பதினாறில் இருந்தது ஸோ அங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு கீழே போயிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விக்ஸ் வந்து கிராஷ் ஆச்சு இதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எல்லாமே காணாமல் போயிடுச்சு ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ணணும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விக்ஸ் கிராஷ் ஆனது ப்ரீமியத்தில் எதிரொலிச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிரொலிச்சிருக்கோம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நேற்று முந்தால் நேற்று அர்த்தமணியோடைய ப்ரீமியம் கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட் இருந்தது நிஃப்டியில் ஸோ மார்க்கெட் இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஐநூற்றி அறுபதுலேருந்து ஐநூறு பாயிண்ட்டு லோ போனதை பார்க்க முடிஞ்சுது ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம பழைய வீடியோவில் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கரெக்டாக இது ஒர்க் ஆகுமானு ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த வால்ட்டாலிட்டி எந்த அளவு இருந்திருக்குன்னு அண்ட் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டவுன் ஆயிருக்கு இதுக்கு நிறைய காரணங்கள் பட் நான் நினைக்கிற அந்த காரணமான்னு தெரியலை ஸோ நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் தூக்கி விடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது இந்த பட்ஜெட்டு இது வந்து எந்த அளவு பாதிக்கும்னு சொல்லிட்டு இது என்னோட கருத்து பார்க்கலாம் ஏன்னா கோல்டோட ப்ரைஸும் இறங்கிடுச்சு நிறைய குட்ஸோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இறங்க போகுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா கொஞ்சம் இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் விடலாம் இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு மானிடரி பாலிசியில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறத பற்றி கண்டிப்பாக வந்து யோசிப்பாங்க அதாவது கட் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ லிட்ஸி பார்க்கலாம் அண்ட் மூணாவது இந்த ஒரு விஷயம் சொல்லணுங்க இனி கேப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மூக்கு உட்படும் இதை விட இன்னும் கொஞ்சம் மூக்கு உட்படும் ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல நான் லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக இந்த ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்டை நான் வந்து இந்த மிட்கேப் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பட் இனிமேல் இருக்காது கேப் நிஃப்டியில ஆக்சுவலாக ரெண்டு வாரமாக நான் ரெண்டு வாரமாக தான் பார்த்தேன் ஃப்யூச்சரில் நமக்கு லார்ஜ் சைஸ் ஐம்பதுன்னு இருந்தது அண்டு போன வாரம் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோடைய ஆப்ஷன் லார்ஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக நான் வந்து போன வாரம் ஒரு டெல்டா மேனேஜ்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதை நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணேன் அதனால் தான் நான் அந்த கண்டென்ட்டை நான் பேசினேன் இங்கே ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஆப்ஷனில் என்ன தான் டைம் டிக்கே இருந்தாலும் இந்த செவன்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெல்டாவை கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துட்டு இருந்தது எனக்கு ஃபேவராக இருந்தது ஏன்னா ஃப்யூச்சரில் ஃபிஃப்டின்னு சொல்லும்போது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ரெண்டு வாரம் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு ட்ரேடு தான் எடுத்தேன் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கான்ட்ராக்டில் இருந்து ஆப்ஷன்லேயுமே ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு லார்ஜ் சைஸை கொண்டு வந்துட்டாங்க இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா லாஜ் சைஸை எந்த அளவுக்கு குறைக்கிறாங்களோ அளவுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வாழ்டையெல்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே வந்து தெரிஞ்ச விஷயம் ஓகேங்களா இதுக்கப்புறமும் இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் பார்க்கலாம் ஸோ அதோட சாம்பிள் தான் ஸோ இது கேப் நிஃப்டி டுடே வந்து சார்ட்டு அந்த பன்னெண்டு மணிக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ வந்து கிராஷ் ஆச்சு ஸோ அந்த கிராஷ் எப்படி ஆச்சோ அடுத்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்தது ஸோ இந்த மாதிரி எல்லாமே இனிமேல் மிட் கேப் நிஃப்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்க செய்யும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அந்த ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஹெஜ்ஜிங் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஸோ ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிக்கு வரையும் நான் பண்ணும்போதெல்லாம் ரிஸ்க் வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் தான் இருந்தது ஸோ நான் போன ரெண்டு வாரம் பண்ண ட்ரேடுகளில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டெல்டா வந்து எனக்கு வந்து அட்வான்ஸ்டாக வந்து டூ ஃபைவ் தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அது ஜீரோ பாயிண்ட் அகெயின் மறுபடியும் ஃபைவ் கிட்டே வந்துருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே தான் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சேம் லார்ட் சைஸ் இருக்கனால பட்டு நான் நான் வந்து போன வாரம் அதுக்கு முன் வாரம் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு லார்ட் சைஸ் இருந்தது ஆப்ஷனில் ஒரு லார்ட் சைஸ் இருந்ததுனால அந்த ஒரு பெனிஃபிட் இருந்தது ஸோ அதனால என்னமோன்னு தெரியல போன மாதம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து மிடாப் நிஃப்டி ஃபால் ஆயிருந்துருக்காது ஆயிருந்தாலும் மேலே ஏறி இருந்திருக்கும் ஸோ இனிமேல் வந்து அப்படி தான் இருக்கும் இனிமேல் கொஞ்சம் வால்டைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்து ஹெஜ்ஜிங் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுச்சு ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே எங்களை ஆக்சுவலாக இந்த லூ போலை பற்றி நான் பேசணும்னு இருந்தேன் பட் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கல அவ்வளோதான் அதுதான் விஷயம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிஸ்கி தான் ரிஸ்கி ட்ரேட் தான் இல்லைன்னு சொல்ல பட் வந்து பண்ணுறவங்க வந்து பண்ணுவாங்க ஓகே டேரக்ஷனெல்லாம் அடிக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இங்கே பார்த்துருந்தாலும் தெரியும் எப்பப்பெல்லாம் விழுதோ அப்பப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடாப் நிஃப்டி ஏறுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுருக்கோம் ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எஸ்டிடி ஏறினதாக இருக்கட்டும் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் நம்ம ட்ரேட் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்க மாட்டோம் ஸோ என்ன தான் எஸ்டிடி ஏற்றினாலும் அது நம்மளுடைய சார்ஜஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்புகிறேன் அண்டு கூடுதலாக வந்து என்ன அப்படின்னா இந்த மிக்காப் நிஃப்டியில் லார்ஜ் சைஸை வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விக்ஸை இறங்கி போச்சுங்க ஸோ இந்த விக்ஸை இறங்கினதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏதோ ஒரு சைடு போகும் அப்படின்றத நம்புறேன் எனக்கு தெரிஞ்சு மேலே போகும் அப்படின்ற மாதிரி நம்புறேன் அண்ட் கூடுதலாக இன்னும் பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டிக்கு சென்செக்ஸ்க்கு மிக் நிஃப்டிக்கு எல்லாத்துக்குமே மந்த்லி எக்ஸ்பைரி உண்டு ஈவன் ஃபின் நிஃப்டி கூட உண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக இது குவாலிட்டியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகம் ஓகேங்களா ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய ஸ்டாக்ஸுக்கு ரிசல்ட் வந்துட்டுருக்கு ஒரு சில ஸ்டாக்ஸுக்கு நல்ல ரிசல்ட் வந்தாலும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக வரதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து குவாலிட்டிக்கு உட்படும் அப்படின்றது வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ சோ கொஞ்சம் ஷாக் ட்ரேட் பண்ணுங்கள் சோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஏதாவது டவுட்ஸ் நான் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஜெயஹிந்த்